சனிப்பெயர்ச்சி நடந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் சனி பகவானை பற்றி பல முக்கியமான குறிப்புகளை பார்க்க இருக்கிறோம். அதனால் நிறைய சொல்ல இருக்கிறதுனால இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முழுமையாக புரியும். பொதுவாக நண்பர்களே, 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சனி ராசி விட்டு ராசி மாறுவார் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த வருஷம் பாருங்கள், ஜனவரி பாதியில் சனிப்பெயர்ச்சி நடந்ததுன்னு சொன்னாங்க திருக்கணித பஞ்சாகம் படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மார்ச் மாதம் கடைசியில் 29ஆம் தேதி சுத்தவாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலையோ இந்த வருஷம் கடைசியில் தான் சனிப்பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாறுதல்கள் இந்த வாட்டி மட்டும் இல்லை, கடந்த 2-3 முறைகளாகவே சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடந்திருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியை வச்சு நாம் சாதக பாதகங்களையும் சனி எந்தெந்த வீட்டுக்கு 12 ராசிக்கு போகிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விரய சனி, ஜென்ம சனி, பாத சனி அல்லது 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி போன்ற பல விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். மேலும் சனிக்கு எந்த கோயிலுக்கு போய் என்ன பரிகாரம் பண்ணலாம், சனிக்கு எது பிடிக்கும், சனி பகவான் அருள் பெறறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எப்படி இருந்தால் நல்லது, யாருக்கு சனி பெயர்ச்சி இந்த வாட்டி கெட்ட பலன்களோ அல்லது யார் யாருக்கு நல்ல பலன்களை தரும், இப்படி பலவிதமான விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். சனி பெயர்ச்சினாலே எல்லாரும் பயப்படுறத நம்ம பொதுவாக பார்க்கலாம். மூலவர் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யக்கூட கம்மியான பேர்கள் தான் காத்திருப்பாங்க. ஆனால் சனி பெயர்ச்சி அப்போது பார்த்திங்கன்னா ஜனங்கள் வரிசையில் நிற்கிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அர்ச்சனை செய்யப்பட்ட பூ, பழம், தேங்காவெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. மேலும் சனியை நேராக இருந்து வணங்கக்கூடாது, ஒரு பக்கமாக இருந்து தான் வணங்கணும். இந்த மாதிரி நிறைய தவறான புரிதல் சனி பகவானை பற்றி நம்ம வச்சுருக்கோம். நம்ம எல்லோரும் நினைக்கிற போல் சனி அவ்வளோ தீய கிரகமோ அல்லது ஒரு துர்தேவதையோ இல்லை அப்படின்றத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் ஒரு தர்ம கிரகம் அப்படின்றத நம்ம எல்லோரும் முதல்ல புரிஞ்சுக்கணும். சனி பகவான் ஒவ்வொருனுடைய கர்ம பலாபரனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு தண்டனை கொடுக்கறதும் அவங்கவுங்களுக்கு நீதி வழங்குறதும் ஒவ்வொருத்தருனுடைய ஆயுள்வாகத்துக்கு பொறுப்பாக இருக்கிறதும் கூட சனி பகவான் தான். அதனாலேயே பல நூல்களில் கவனிச்சிங்கன்னாக்கா சனி பகவானை யம தர்மன் கூட தொடர்பு பண்ணி நிறைய குறிப்புகள் இருக்குது. சூரிய பகவானுடைய 2 மனைவியர்களில் சாயாதேவிக்கு மகனாக பிறந்தவர் சனி பகவான். இவர் என் சாஸ்திரத்தில் 8ஆகவும் சுவையில் உவர்ப்பு அல்லது கரிப்பாகவும் நிறங்களில் கருப்பு அல்லது கருநீளமாகவும் உள்ளார். இவருடைய திசை மேற்கு. நவகிரக மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனும் சனி பகவானும் மட்டும் மேற்கு நோக்கி இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். சனி பகவானுடைய குணம் குரூரம். அதனால் பாவம் செய்கிறத அறிவு கொண்டு குறைச்சி அல்லது தடுத்து வாழறதுக்கு நம்ம எல்லோரும் முயற்சி பண்ணணும். என பாவத்தினுடைய சுமையை தான் சனி பகவான் தண்டனையாக நமக்கெல்லாம் வழங்குகிறார். மேலும் சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானுடைய பருவம் முதுமை. ஆகையினால் இளமையில் முன்பின் யோசியாமல் சுயநலத்தினால் செய்யக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் முதுமையில் கண்டிப்பாக நமக்கு பலன் சனி பகவானால் வழங்கப்படும். அடுத்ததான் நண்பர்களே, 7.5 சனி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த 7.5 சனியை இப்போ துரதிருஷ்டத்துக்கு மறுபெயராக பயன்படுத்துகிறத நீங்கள் பார்க்கலாம். சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னாக்கா 7.5 7.5 அதனால் இந்த 7.5 சனி அப்படின்றது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சனிக்கு உண்டான பரிகாரத்தை பார்க்கலாம். சனி பகவான் சூரியனை சுற்றி வரத்துக்கு 30 வருடங்கள் ஆகுதுங்க. ஒரு வாட்டி சூரியனை சுற்றி வரத்துக்கு 30 வருடம். இருக்கிற ராசிகள் பார்த்தீங்கன்னாக்கா மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகள் தான். ஸோ 30 வருஷத்தை 12 வகுத்திங்கனாக்கா 1 ராசிக்கு 2.5 வருஷம் சனி பகவான் இருக்கிறது நமக்கு புலனாகும். அதனால் 1 ராசியில் அப்படின்னு சொல்கிறது 1 லக்னத்தில்னு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ 1 லக்னத்துலேயும் சனி பகவான் வந்து 2.5 வருஷம் காலம் இருப்பார். சரிங்களா, இந்த லக்னம் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராசி கட்டத்தில் ஜென்ம ஜாதகத்தில் ராசி கட்டம் இருக்குது இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னாக்கா 1னு குறிச்சிருப்பாங்க அல்லது லா போட்டு குறிச்சிருப்பாங்க. அதில் தான் 1னு நம்ம எண்ணிட்டு போவோம் இல்லைங்களா. இந்த லக்னத்தை 1னு சொல்லிட்டா நம்ம கிளாக் வைஸாக கடிகாரம் போகிற மாதிரியே 2, 3, 4 எண்ணோம்னாக்கா மொத்தம் 12 கட்டங்கள் இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால் சனி மிக பெரிய கிரகமானதுனாலேயும் சனி 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூரியனை சுற்றி வர்றதுனாலேயும் அவர் லக்னத்தில் 1ல் வரும்போதும் நம்மளுக்கு பாதிப்பு இருக்கும், லக்னத்துக்கு முன்னால் இந்த பக்கம் 12ல் வரும்போதும் நம்மளுக்கு பாதிப்பு இருக்கும், இந்த பக்கம் மறுபக்கம் 2ல் வரும்போதும் நம்மளுக்கு பாதிப்பு இருக்கும். அதனால் சனி ஒரு வாட்டி சுற்றி வரும்போது நமக்கு 12ல் 2.5 வருஷம் வரும்போதும் பாதிப்பு இருக்கும், 1ல் 2.5 வருஷம்
வரும்போதும் பாதிப்பு இருக்கும், 2-2.5 வருஷம் வரும்போதும் பாதிப்பு இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா 12வது வீடு, 1வது வீடு லக்னத்தில் இருக்கிறது, இல்லை 2வது வீடு, இந்த 3 வீட்டில் வர்றது சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா 7.5 வருஷமாக இருக்கும். இந்த 7.5 வருஷத்தை சேர்த்து தான் சனி 30 வருஷத்தில் உருவாட்டி 1.5 வருஷத்தை முடிப்பார் இல்லைங்களா. அந்த 7.5 வருஷம் தான் அதிகமான சனியினுடைய தாக்கம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படியாக சனி 12வது வீடு, 1வது வீடு, 2வது வீடு இப்படி கடந்து போயிட்டாருனாக்கா, அதுக்கப்புறம் போகிறத பார்த்தீங்கன்னாக்கா 3வது வீடு, 4வது வீடு இப்படியே இன்னொரு வாட்டி சுற்றி வரத்துக்குள்ளே 30 வருஷம் முடிஞ்சிருக்கும். ஏன்னா வந்த இடத்துலே வரத்துக்கு திருப்பி 30 வருஷம் ஆகிடும். அது மாதிரி 3 வாட்டி சனி ஒருவருடைய சாதாரணமான ஆயுள் பாகத்தில் வரக்கூடும். 30 வயசு ஒருத்தர் தாங்க கடக்கிறதுக்குள்ளேயே அவர் 1 வாட்டி 7.5 வருஷம், 60 வயசு கடக்கிறதுக்குள்ளேயே ஒரு மனிதருக்கு 2வது வாட்டி 7.5 வருஷம், 3வது வாட்டி 90 வயசு ஒருத்தர் தாண்டறதுக்கு முன்னாலேயே 3வது வாட்டி 7.5 வருஷம் வரும். இந்த 7.5 வருஷம் சனியினுடைய காலத்தை பார்த்தீங்கன்னாக்கா 12வது வருஷம், 1வது வருஷம், 2வது வருஷம் இப்படியாக தொடர்ச்சியாக 7.5 வருஷம் காலம் இல்லைங்களா. இந்த 7.5 வருஷம் காலம் தான் சனி ஒரு மனிதர் மேலே அதிகமான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய காலம். அதனால் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க கர்ம பலாபலன் ஏற்றவாறு சனி அவங்கவுங்களுக்கு தண்டனையை விதித்து அவங்கவுங்கள நல்வழிப்படுத்துவார் அப்படின்றது நம்பிக்கை. இதனால தான் பொதுவாக ஜனங்களுக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம எல்லோருக்கும் 7.5 சனினாலே பயம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா மடியில் கனம் இருக்கிற தொட்டு வழியில் பயம். நம்ம பாவ புண்ணியத்து மேலே நமக்கு நம்பிக்கை இருந்தால் நம்ம சனி கிரகத்தை பார்த்து ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இராது. மேலும் 1 வாட்டி சனி பகவான் நம்மளுக்கு சிக்ஷை கொடுத்து நம்மளுக்கு அதிகமான துன்பங்களை கொடுத்து அனுபவிக்க வைச்சா 1.5 வருஷத்தில் நமக்கு நல்லது செய்வார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாகவும் உண்மையாகவும் இருக்குது. இந்த 7.5 வருஷம் சனியைத்தான் முதல்ல முறையே 12 இருக்கும்போது அதிகமான செலவினங்களை ஏற்படுத்துவார். அதனால் அவர் பேர் வந்து விரைய சனின்னும், 2வது ஜென்மத்தில் வரும்போது அதிகமான சோதனையை கொடுத்து ஒருத்தனை திருத்தக்கூடியவராக இருப்பார். அதனால் ஜென்ம சனின்னும், அடுத்த 2.5 வருஷம் 2வது வீட்டில் இருக்கும்போது அவருக்கு பாத சனின்னும் பேர் இருக்குது. இந்த 2வது வீட்டுக்கு மற்றொரு பேர் குடும்ப ஸ்தானமாக இருக்கிற தொட்டு அந்த 2வது வீட்டில் வரக்கூடிய சனி பகவானுக்கு பெயர் குடும்ப சனின்னும் ஒரு பேர் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா சனியின் ஆதிக்கத்தின் கீழ் வரவங்க 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்களும், மேலும் தேதி மாதம் வருஷம் கூட்டி வர விதி எண் 8 இருந்தாலும் அவங்க சனியின் ஆதிக்கத்தின் கீழ் வரவங்களாக இருப்பாங்க. சனி பகவான் நம்ம மேலே கருணையுடன் இருக்கிறதுக்கு பல வகையான பரிகாரங்களை செய்யலாம். அதில் முதல்ல நம்ம எளிதில் செய்யக்கூடியது சனிக்கிழமைகளில் சாயங்காலங்களில் சூரியன் அஸ்தமித்த பிறகு சனி பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வரலாம். அர்ச்சனை செய்யும்போது கருநீல வர்ணத்தில் உடைய வஸ்திரம் கொடுக்கலாம். நீங்கள் நீல வர்ண பூக்கள் எதனா இருந்தால் சங்குப்பூ, இல்லை வேறு எதனா நீல வர்ண பூக்கள் இருந்தால் அதை கொடுக்கலாம். அர்ச்சனை பண்ணுறவருக்கு 8 ரூபா, 17 ரூபா, 26 ரூபா இந்த மாதிரி நீங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அர்ச்சனை பண்ணுறவர்களுக்கு வைக்கலாம். முக்கியமாக நல்லெண்ணெய் 7 தீபம் போட்டு நீங்கள் சனிக்கிழமை சாயங்காலங்களில் 1-4 வாரம் தொடர்ச்சியாக ஏற்றி வரலாம். சனி பகவான் உலோகங்களில் இரும்பாக இருப்பதனால நீங்கள் சனிக்கிழமைகளில் இரும்பாலான பொருட்கள் யாருக்குன்னா தானம் பண்ணிங்கனாக்கா அதுவும் சனி பகவானுக்கு சாந்தியாக கருதப்படுது. சனி பகவான் ஒவ்வொரு மனுஷனும் கருணையுடன் இருத்தல் மிக அவசியம்னு எதிர்பார்க்கிறார். அதனால் சிறப்பான பரிகாரம் பண்ண விரும்புவோர் சனிக்கிழமைகளில் மதிய உணவு அங்ககீனமானவர்களுக்கோ, குருவிகளுக்கு, நொண்டியாக இருப்பவர்களுக்கு, ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவளுக்கு இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தா ரொம்ப சிறப்பான பரிகாரமாக அது கருதப்படும். நண்பர்களே, சிலர் வீட்டில் நவகிரக ஹோமமும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நவகிரக ஹோமம் பண்ணும்போது சனி பகவானுக்கு உகந்த மரம் வன்னி மரம். அதனால் வன்னி சமைத்து போட்டு நீங்கள் நவகிரக ஹோமம் பண்ணுறீங்களா அப்படின்றத கவனித்து பாருங்கள். சனி பகவான் நவரத்னங்களில் ப்ளூ சஃபயர்னு சொல்லப்படுற நீலக்கல்லாக இருக்கார். அதனால் ஒழுங்கான ஆலோசனைக்கு பிறகு நீலக்கல் அணிய விரும்புகிறவங்க அணியலாம். ஆனால் இந்த நீலக்கல்லை எல்லோரும் சாதாரணமாக அணிய முடியாது. அது சில நேரங்களில் சனி பகவானுடைய ஆதிக்கத்தை அதிகம் படுத்துறதுக்கும் காரணமாக அமைஞ்சிரும். அதனால் எமரால்டுன்னு சொல்லப்படுற மரகத பச்சையை சாதாரணமாக அணிஞ்சு வரலாம். இது சனி பகவானுடைய அருளையும் கருணையும் பெற்றுத்தரத்திற்கு அதிகமாக உதவும் ரத்னமாக கருதப்படுது. அடுத்த ஒரு முக்கியமான பரிகாரம் சொல்கிறேன். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், காக்காக்கு சோறு வைக்கிறது. காக்காக்கு சோறு வச்சா நம்ம முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு சோறு வச்சா தான் நம்ம கருதுகிறோம்.
இந்த காரணத்தினால தான் நம்ம அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கனாக்கா காக்காவுக்கு குறிப்பாக சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் சாப்பிட்றோம் படையல் போட்டு. சனி பகவானும் யம தர்மனும் அண்ணன் தம்பிங்கன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரெண்டாவது, காகம் வந்து சனி பகவானுடைய வாகனம். ஆகையினால காகங்களுக்கு சாதம் வைப்பது சனி பகவானை சாந்திப்படுத்துவதாக கண்டிப்பாக அமையும். அதனால் சனிக்கிழமைங்களில் குறிப்பாக மத்தியான வேளைங்களில் நீங்கள் வார வாரம் சாப்பிடும் போது அமாவாசை இல்லைனாலும் கூட காகங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்றது சனி பகவானை சாந்தி பண்ணுறதுக்கு பெரும் உதவியாக இருக்கும். சனி பகவான் ஒவ்வொருத்தருனுடைய ஆயுள் பாகத்தை முடிவு பண்ணுற கிரகமாகவும் விளங்குகிறார். அதனாலேயே அவருக்கு ஆயுள்காரகன் பேர் இருக்குது. சனி பகவானுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ண உங்கள் வீட்டுக்கு கிட்ட இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதியில் உள்ள சனி பகவானை நீங்கள் கும்பிட்டாலே போகிறோம். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா சனி பகவானுக்கு பல விசேஷமான கோயில்கள் உண்டு. அதில் திருநாரையூரில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோயில் கும்பகோணத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதும் ஒன்று. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேர் ராமநாத சுவாமி, தாயார் பர்வதவர்தினி. திருநாரையூரில் கல்கருடர் கோயில் தாண்ட உடனேயே ராமநாத சுவாமி கோயில் உங்களுக்கு தெரியும். இந்த கோயிலில் பாருங்கள், சனி பகவான் தன்னுடைய இரு மனைவிகளான மண்டதேவி மற்றும் நீலதேவியுடனும் மேலும் இரு மகன்களான மண்ட குலிகனுடன் காட்சி தருகிறார். குடும்ப சமேதராக இருக்கக்கூடிய சனி பகவானை கும்பிட்டா அரிய நற்பலன்கள் வரும் அப்படின்னு பலர் நம்பி இந்த கோயிலுக்கு வராங்க. திருநாரையூர் கோயில் மிகவும் பழமையானது. ராமாயண காலத்துக்கு முன்னால் தசரதன் இந்த கோயிலுக்கு வந்து சனி பகவானுடைய அருள் வேண்டி இந்த கோயிலில் இருக்கக்கூடிய குளத்தில் குளித்து சனி பகவானுடைய அருள் பெற்றதாக ஸ்தல வரலாறு இருக்குது. சனி பகவானை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். இது பாருங்கள், மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் சனி பகவான் வர யுகத்தில் மனுவாக பிறப்பார் அப்படின்ற குறிப்பு கூட இருக்குது. கடைசியாக நண்பர்களே, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்குற இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் சனி பகவானுடைய 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் பலன்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் அவங்கவுங்க ஜென்ம ஜாதகத்தின்படி எந்த கிரகத்தினுடைய மகாதசை நடக்குதுன்றதும் அது உள்ள எந்த கிரகத்தினுடைய புக்தி நடக்குது அப்படின்றத பொறுத்து தான் சனி பகவானுடைய பலன்கள் பொருந்தும். முதல் ராசியாக இருக்கிறது மேஷ ராசி. இதில் சனி பகவான் 10லிருந்து 11வது வீட்டுக்கு போகிறார். 11வது லாபஸ்தானம். அதனால் பெரிய அளவில் நீங்கள் பரிகாரங்கள் செய்யணுன்றது அவசியம் இராது. ஆகையினால் சனி பகவானால் பல விசேஷ நன்மைகள் நடக்க உங்களுக்கு இந்த 2.5 வருஷம் காலத்தில் வாய்ப்பு இருக்குது. 2ம் ராசியான ரிஷபராசிக்காரர்களுக்கு 9ம் இடத்துலேருந்து சனி பகவான் 10ம் இடத்துக்கு போகிறார். 10ம் வீடு சனி பகவானுக்கு உகந்த வீடுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் மேலே குறிப்பிட்டிருக்கபடியான பல்வேறு வகையான பரிகாரங்களை செஞ்சு நீங்கள் பலனடையலாம். அடுத்து 3ம் ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு 2.5 வருஷ காலம் அஷ்டமத்தில் சனி இருந்திருக்கார். இப்போ அவர்களுக்கு 8லேருந்து 9 போகிறார். 9 அவ்வளோ மோசமான இடம் கிடையாது. ஏன்னா அஷ்டமத்து சனியே நீங்கள் தாங்கிட்டீங்க. அதனால் 9வது வீட்டு சனினால் உங்களுக்கு நன்மையே நடக்கும். நீங்கள் பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு மேலும் சிறப்பான நன்மைகள் நடக்க வாய்ப்பு உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு மற்றொரு முக்கியமான குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதம் இறுதியில் குரு பெயர்ச்சி இருக்குது. அப்போ வந்து குரு பகவான் 11வது இடத்திற்கு போகிறார். 11வது இடம் குரு பகவானுக்கு லாபஸ்தானம். அதனால் நீங்கள் சனி 9ல இருந்தாலும் கூட குரு பகவானால் அமோக பலன்கள் இந்த வரக்கூடிய வருஷம் முழுமையமாக உங்களுக்கு வந்த சேரும். அடுத்து கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7லேருந்து 8 போகிறார். 8 உங்களுக்கே தெரியும், அஷ்டம வீடான 8ல சனி பகவான் போனால் அவரால் கெட்ட பலன்கள் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் வர மாதத்திலேயே குரு பெயர்ச்சி என்ன வீட்டுக்கு போகிறாரு அப்படின்றத பொறுத்தும் உங்கள் மகாதசை எந்த கிரகத்தினால் ஆளப்படுறதுன்றத பொறுத்தும் தான் இந்த அஷ்டம சனினுடைய கெட்டது உங்களை வந்து அணுகும். இருந்தாலும் நீங்கள் மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய விசேஷ பரிகாரங்களை செஞ்சு குறிப்பாக அன்னதானம் நீங்கள் செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு நற்பலன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக 5ம் ராசியாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 6ம் வீட்டிலேருந்து 7ம் வீடு போகிறார். 7ம் வீடு ரொம்பவும் நல்ல வீடு என்று சொல்ல முடியாது. அதனால் நன்மைகளும் தீமைகளும் கலந்தே நடக்கும். நீங்கள் பரிகாரம் செஞ்சு கொள்வது நல்லது. சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த மாதம் கடைசியில் வர குரு பெயர்ச்சியில் அவங்களுக்கு குரு பகவான் 8ம் வீட்டிலேருந்து 9ம் வீடு போகிறார். 9ம் வீடு குரு பகவானுக்கு ரொம்பவும் சிறப்பான வீடு. அதனால் எப்பேற்பட்ட நன்மை காரியங்கள் எல்லாம் கூட நடக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குரு மாற்றம் இருப்பதனால அதுவும் ரொம்ப நல்ல இடத்துக்கு, நீங்கள் வந்து அதேரியப்பட வேண்டியது இல்லை. சனி பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு
அஞ்சாம் வீட்டிலேருந்து ஆறாம் வீட்டுக்கு போகிறார். அதனால் இதுவரைக்கும் இருந்த தயக்கம், பயம், தேவையற்ற சிந்தனைகள், தாழ்வு மனப்பான்மை எல்லாம் மறைஞ்சு பெரிய மனிதர்களுடைய அனுகூலம் கூட கிடைக்கும். உங்களுக்கு சில வெற்றிகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆகையினால நீங்கள் சனி பகவானுக்கு மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய பரிகாரங்களை பண்ணால் அநேக அதிகமான நன்மைகள் நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் வரப்போகிற ஏப்ரல் மாதம் கடைசியில் குரு என்ன வீட்டுக்கு போகிறார், மேலும் ராகு கேது கிரகங்கள் உங்களுக்கு எந்த வீட்டில் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த சனி பகவானுடைய பலன்கள் அமையும். துலாம் ராசி நண்பர்களே, இதுவரைக்கும் உங்கள் ராசியில் நாலாம் இடத்துல இருந்த சனி பகவான் அங்கேருந்து மாறி அஞ்சாம் வீட்டுக்கு வரார். இந்த அஞ்சாம் வீட்டுக்கு வருவதனால உங்களுக்கு தயக்கம் ஏற்படலாம், ஞாபக மறதி இருக்கும், தேவையற்ற பயங்கள் இருக்கும். 2.5 வருஷமாக உங்களுக்கு நாலாம் வீட்டில் சனி இருந்ததனுடைய விளைவுகள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அர்த்தாஷ்டம சனி வீடு நல்ல வீடு இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு இப்போது அமைகிற ஐந்தாம் வீட்டு சனி பகவானுடைய வருகையும் ஒரு நல்ல விசேஷ பலன்களை கொடுப்பதாக இல்லை. ஆனால் குரு பகவான் வர ஏப்ரல் மாதம் கடைசியில் ராசி மாறுறார். அப்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் குரு பகவான் வரார். ஏழாம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் எப்பேற்பட்ட நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வரே. ஏழாம் வீட்டு குரு சஞ்சாரத்தினால உங்களுக்கு அதிகமான நன்மைகள் வர இருக்குது. இருந்தாலும் நீங்கள் மேலே கூறியபடி பரிகாரங்களை சனி பகவானுக்கு செய்து கொள்வது நலம் தரும். அடுத்ததாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சனி மூணாம் இடத்துலேருந்து நாலாம் வீட்டுக்கு போகிறார். நாலாம் வீடு சனி பகவானுக்கு உகந்த இடம் இல்லை. ஆகையினால நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். உங்கள் ஆரோக்கியத்தில் அதிகமான பிரச்சனைகள் வரக்கூடும். நாலாவது இடம் அர்த்தாஷ்டம சனி இடமானதுனால நீங்கள் பரிகாரம் பண்ணி கொள்வது மிகவும் அவசியம். மேலும் நண்பர்களே, உங்கள் ஜாதகத்தில் மகாதிசை எந்த கிரகத்தினுடைய மகாதிசையாக இருக்குதுன்றதும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புக்தி காலத்தையும் பொறுத்தும், ராகு கேது எந்த வீட்டில் உங்கள் ஜாதகத்தில் இருக்காங்கன்றதை பொறுத்தும் தான் இந்த சனி பெயர்ச்சியினுடைய நன்மை தீமையை நம்ம ஆராய முடியும். ஆகையினால நீங்கள் சனிக்கிழமைகளில் அன்னதானம் பண்ணியும் சனிக்கிழமை சாயங்காலங்களில் நீங்கள் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது ரொம்பவும் நல்லது. அடுத்தது 9வது ராசிக்காரர்களான தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு சனி 2வது வீட்டிலேருந்து 3வது வீட்டுக்கு போகிறார். அதனால் 7.5 சனியினுடைய காலம் முழுமையாக உங்களுக்கு முடிவடைஞ்சு சனி 3ஆம் வீடான தைரிய ஜெயஸ்தானத்துக்கு போகிறார். ஆக இதுவரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு பல்வேறு பிரச்சனையை கொடுத்துருப்பார். அவருடைய 7.5 வருஷம் ஆட்சி காலம் உங்கள் ராசிக்கு முடிவடைஞ்சு உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி பகவான் போகிறார். அதனால் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலனும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் வரும். மற்றொரு சாதகமான விஷயம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வாட்டி குருவினுடைய மாற்றம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றமாக அமையப்போகுது. அதனால் வருகிற ஏப்ரல் மாதம் கடைசியில் உங்களுக்கு குருவும் நல்ல வீட்டில் போவதனால உங்களுக்கு அமோகமான காலம் இருக்குது அப்படின்றத நம்பிக்கையாக சொல்லலாம். அடுத்து வருவது மகர ராசி. மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இவ்வளவு காலம் சனி பகவான் ஜென்மத்தில் இருந்து உங்களை படாத அவஸ்தை பட வச்சுருப்பார். அவருடைய ஜென்ம சனி காலம் விலகி இப்போது பாத சனி காலம் ஆரம்பமாகுது. அதனால் கடைசி 2.5 வருஷம் காலத்தில் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் 7.5 சனி இந்த 2.5 வருஷம் முடிவடைஞ்சால் பரிபூர்ணமாக முடிஞ்சிடும். நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்தி பார்க்க வேண்டிய காலம் இது. நீங்கள் பரிகாரம் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் பண்ணிக்கொள்வது ரொம்ப அவசியம். அடுத்ததாக கும்பராசி நண்பர்களே, உங்களுக்கு சனி பகவான் இவ்வளவு காலம் 2.5 வருஷ காலம் 12ஆம் வீட்டு விரைய சனியாக இருந்திருப்பார். இப்போ ஜென்மத்திலேயே அவர் வந்து நிற்கிறார். ஜென்ம சனி அப்படின்றது 7.5 சனியினுடைய நடுப்பகுதியாக கருதப்படுது. ஆகையினால ஜென்ம சனி காலத்தில் நீங்கள் இருப்பதனால இந்த 2.5 வருஷம் காலத்துக்கு நீங்கள் மேலே கூறியுள்ள பரிகாரங்களை ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாவற்றையுமே நீங்கள் செய்து கொள்வது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொதுவாக இறை நம்பிக்கை அதிகம் உடைய நபராக இருந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு எளிதில் தீர்க்கும் வகையான சந்தர்ப்பங்கள் அமையும். கடைசி ராசியாக நாம் பார்க்க இருக்கிறது மீனராசி. மீனராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக சனி 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டுக்கு போகிறார். 11ஆம் வீடு வந்து சனியினுடைய லாபஸ்தானம். அதனால் கடந்த 2.5 வருஷ காலம் உங்களுக்கு அமோகமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த வரக்கூடிய 2.5 வருஷ காலம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விரைய சனியினுடைய காலமாகவும் 7.5 சனியினுடைய துவக்க காலமாகவும் இருக்குது. ஆகையினால நீங்கள் செலவினங்களை கட்டுப்படுத்துங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் செலவினங்களை நீங்கள் சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கொள்கிறதும் நன்ன பயன்களை தரும். 7.5 சனியினுடைய ஆரம்ப காலமானதுனால மீனராசி அன்பர்களே, நீங்கள் பரிகாரங்களை செய்து கொள்வது மிகவும் அவசியம். இவ்வளவு நேரமும் நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான சனி பகவானுடைய வீடுகளினுடைய நிலைமையையும் சாதக பாதகங்களையும் ஆராய்ஞ்சோம். விஷயம் இப்படி இருக்க அதாகப்பட்டது, 2.5 வருஷத்துக்கு ஒரு முறை இடம் மாறுற சனி பகவானும் வருஷத்துக்கு ஒரு முறை இடம் மாறுற குரு பகவானும் 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இடம் மாறுற ராகு கேது நிழல் கிரகங்களும் இருக்கும்போது நாம் தினம் தினம்
இன்றைக்கு நமக்கு ராசிக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு நாளைக்கு எப்படி ராசிக்கு இருக்கும் அப்படின்றது எவ்வளோ தவறான ஒரு அணுகுமுறை பாருங்கள். இப்படியெல்லாம் நீங்கள் சாஸ்திரத்தை தயவு செய்து அணுகாதீங்க. அதனால் பலாபலன்கள் நீங்கள் தினந்தினம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தினந்தினம் மாறப்பட போகிறதும் இல்லை, தினந்தினம் பார்க்குறதுக்கு இந்த சாஸ்திரத்தை நீங்கள் யாரும் பயன்படுத்த வேண்டியதும் இல்லை. அப்படி இருந்தால் அது உண்மையாகவும் இருக்காது. ஏன்னா நினச்சி பாருங்கள், 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சுற்றி வர சனி பகவான், 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சுற்றி வர குரு பகவான், 18 வருஷம் ஆகும் இந்த நிழல் கிரகம் ரெண்டும் மறுபடியும் ஒரே இடத்துக்கு வரத்துக்கு ராகுவும் கேதுவும் இப்படி இருக்குது சரிங்களா. கொஞ்ச காலத்துக்கு முன்னாலெல்லாம் இப்படி டெய்லி நம்ம எனக்கு இது இன்றைக்கி நல்லா இருக்குமா நாளைக்கு நல்லா இருக்குமா அப்படின்லாம் சொல்கிறவங்களோ கேட்குறவங்களோ இல்லாத இருந்தாங்க. சனி பகவான் ஒரு கடுமையான ஆசிரியர் மாதிரி நமக்கு இருக்கிறத நீங்கள் புரிஞ்சிருக்கலாம். அதனால் ஒரு ஆசிரியர்கிட்ட நம்ம எப்படி பயபக்தியுடன் மரியாதையுடன் நடப்போமோ அந்த மாதிரி நீங்கள் சனி பகவானை அணுகினாலே போகிறோம். சனி பகவானுக்கு பரிகாரம் பண்ண நினைக்கிறவங்க அல்லது வேறு எந்த கிரகத்துக்கும் பரிகாரம் பண்ண நினைக்கிறவங்க ஆடல் அரசனான சிதம்பரம் திரு நடராஜ சுவாமி சன்னிதானத்துக்கு போய் எந்த வேண்டுதலையும் எந்த பரிகாரமும் பண்ணலாம். ஏன்னா எல்லா கிரகத்துக்கும் உண்டான ஒரே பரிகார ஸ்தலமாக சிதம்பரம் நடராஜ சுவாமி பெருமான் கோயில் விளங்குது. இதே மாதிரியான விரிவான பலன்கள் குரு பயிற்சிக்கும் தருவோம். ஏப்ரல் மாதம் கடைசியில் குரு பயிற்சி நடக்க இருக்குது. குரு பயிற்சியினுடைய விரிவான பலன்கள் உங்களுக்கு எங்கள் சேனல் மூலமாக வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றி உங்கள் கருத்துக்களையோ அல்லது உங்கள் கேள்விகளையோ உங்கள் சந்தேகங்களையோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எழுதி அனுப்புங்க. கண்டிப்பாக பதில் செய்கிறோம். நன்றி, வணக்கம்.